அடுத்து நம் சிறப்புரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு இன்று சிறப்புரையாற்ற இருப்பவர் சொல்லவே வேணாம் வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் ரமணன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா வெறும் பேச்சு மட்டும் இல்லை அந்த இசையோடு கூடிய பாடல் அப்படியே பேசுவாரு கூடவே பாட்டும் பாடுவோம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஐயா நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றொழுக்கோடு அழகாக பாட பேசவும் பாடவும் கூடியவர் முக்கியமா வந்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னேன் முப்பத்தைந்து முறை இமயமலை சென்று வந்திருக்கிறேன் என்று இப்போ தெரியல இன்னும் ஒரு ரெண்டு முறை அடி கூடுதலாக சென்று வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை அப்படி இமயத்தின் மீதும் காதல் கொண்டவர் ஐயா அடுத்த முறை நீங்க போகும்போது எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க தமிழோடு சேர்ந்து இமயத்தையும் ரசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு க ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி ஆஹ் பல பேர் சொல்லுவாங்க உன் வயசு தான் என் அனுபவம் அப்படின்ட்டு ஐயா வந்து தாராளமா சொல்லலாம் உன் வயசு வந்து என்னுடைய விருதுகளின் எண்ணிக்கை அப்படின்ட்டு அதே போல கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை தன் பின்னாடி இருக்கிற அலமாரியில புத்தகங்கள் இருந்தாலும் பல வேற இடத்துல எங்கேயாவது விருதுகளை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கு அவ்வளவு விருதுகள் வாங்கியவர் ஆஹ் அதாவது இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்லுவார் அந்த கண்ணன் ஐயா சொன்ன அந்த பூரண சரணாகதி தத்துவம் தான் நான் எனக்கு எந்த சிறப்பும் கிடையாது நான் எந்த விதத்திலும் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அந்த இறைவன் கொடுக்கிறான் நான் அந்த இறைவனின் என்ன சொல்றது ஒரு ஆசையை கிடைத்த பாக்கியவான் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு எளிமையான ஒரு மனிதர் முக்கியமாக இனிமையான மனிதர் ஐயா வாங்க எங்களுடைய எங்களோடு உங்களது ஒரு சிறப்பான சொற்பொழிவை பகிர்ந்து கொள்ளும்படி வேண்டி விரும்பி அழைக்கிறேன் நன்றி பொன்னை பொழிந்தீடு மின்னை வாழற் போற்றி சைத்தோ பொன்னை போழிந்தீடு மின்னை வளர்த்தீடு போற்றி ஊனக்கி சைத்தோம் அன்னை பராசக்தி என்று தலை அத்தனையும் களைந்தோம் அன்னை பராசக்தி என்று தலை அத்தனையும் களைந்தோம் சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை கான் சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமிக் தொழில் வேறில்லை கான் இன்னும் அதே உரை பிரிவள் பேர் சக்தி ஓம் 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 சக்தி ஓ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு திருவிழாவின் தொடக்கம் என்றே நான் சொல்வேன் நான் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் அதில் சிங்கப்பூர் என்பது என்னுடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானது ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே சென்று பிறகு பல நிகழ்ச்சிகள் அங்கே தொடர்ந்த கதை ஒன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும் நட்பு இன்னும் தீவிரப்படுவது ஆழப்படுவது என்பது போன்ற நட்பு எனக்கு அங்கே நல்லுள்ளங்கள் நிறைய பேர் வாய்த்திருக்கிறார்கள் அது இன்னொரு சிறப்பு திரு முரளி அவர்கள் முதலில் பாரதமிங்கும் பாரதி என்ற நிகழ்ச்சியைத்தான் கனவு கண்டார் முரளி அவர்களுக்கு கனவுகள் மிகவும் பெரியவை அவர் அதை சுருக்கமாக சொல்லும் பொழுது நாம் பிரமித்து போவோம் இது எப்படி நிறைவேறும் என்று வியப்போம் ஆனால் நிறைவேறும் அதனால்தான் நாள்தோறும் நல்லது செய்வோம் என்பதை தன்னுடைய கொள்கையாக இல்லை கோட்பாடாக அவரால் வைத்துக் கொள்ள முடிகிறது அப்படித்தான் காலங்களில் அவன் வசந்தம் என்கின்ற கண்ணதாசன் தொடர் நிகழ்ச்சி தொடங்கியது ஆறு நிகழ்ச்சி நடத்தி பார்ப்போமா என்று சொல்லி முடிப்பதற்குள் இன்று எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்துவிட்டன இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணன் சேஷாத்ரி நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் சென்னை பாரதிய வித்யா பவனில் பங்கு கொண்டார் என்கின்ற மகிழ்ச்சியை இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்படி ஆரம்பித்து பாரதமெங்கும் பாரதி என்ற நிகழ்ச்சியை போது அந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய முதல் பேச்சாளன் நான் இன்று அதை வெறித்து பாரெங்கும் பாரதி என்று அவர் அது பல்கி பெருகச் செய்யும் பொழுது இன்றைக்கு தொடக்க நிகழ்ச்சி என் மனதுக்கு இணிய சிங்கப்பூரில் தொடங்கும் பொழுது அதில் பேசுகின்ற முதல் பேச்சாளன் நான் இந்த இரண்டு சிறப்புகளையும் எனக்கு கொடுத்த திரு முரளி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நெகிழ்ச்சி நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய அவர் ஒரு தொழிலதிபர் என்று என்னால் இன்று வரை அவரை பார்க்க முடியவில்லை தினகரன் ஐயா சொன்னது போல அவரை அப்படி என்னால் பார்க்கவே முடியவில்லை அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மட்டும்தான் என்னால் பார்க்க முடிகிறது எனக்கு நெருங்கிய நண்பராகவும் உடன் பிறந்த சோதரராகவும் உடன் பிறவாத சகோதரராகவும் அவரை என்னால் பார்க்க முடிகிறது எனவே நல்ல எண்ணங்கள் அவருடைய நெஞ்சில் தோன்றி கொண்டே இருக்கும் அவை பராசக்தியின் அருளால் கட்டாயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் இதில் வெகு நாட்களுக்கு பிறகு சிங்கப்பூரில் என் மனம் கவர்ந்த பல அன்பர்களை பார்க்க முடிவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தினகரன் ஐயா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு பெரும் பெருமை சேர்த்திருக்கிறது என்றால் மிகையாகாது அவர் எல்லா விதங்களிலும் உயர்ந்த மனிதர் முரளி சார் நீங்க அவரை நேர்ல பார்த்தா தான் தெரியும் அவர் அண்ணாந்து தான் பார்க்கணும் அத்தனை உயரமானவர் பல பலவிதங்களிலும் உயர் உயர்ந்தவர் தான் அவரை புன்னகை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது ஆறு ஏழு முறையாவது அவரை நான் சிங்கப்பூரில் சந்தித்திருப்பேன் புன்னகை இல்லாமல் அவரை நான் பார்த்ததே இல்லை இதே நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பு சகோதரி அகிலா அவர்கள் கலந்து கொள்வது அதற்கு ஒரு தனித்தரத்தையே இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு தரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தெரிந்த முகங்களான ராஜா கே வி ராஜா நம்முடைய தமிம் இவர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது இரண்டு சின்ன சிறு குழந்தைகள் அசத்தி விட்டார்கள் இங்கே அந்த பொடிப்பயல் பிளந்து கட்டினான் பேச்சு அதே மாதிரி நண்பர் கணேஷுடைய மகள் ஹாசினி என்ன அழகாக உங்களுக்கு இந்த பாரதியை தெரியுமா என்று சுட்டிக்காட்டி நமக்கு சொன்னதும் மிகவும் அழகாக இருந்தது எனவே எடுத்த எடுப்பிலேயே இந்த நிகழ்ச்சி வெற்றிதான் கண்ணனுக்கு பாரதியை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பேராவல் உண்டு முரளிசாருக்கும் அப்படித்தான் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்தால் எப்படி இருக்கும்னா கண்ணனும் பாரதியும் இணைந்தது போலத்தான் இருக்கும் நான் தான் கண்ணனை வற்புறுத்தி இன்றைக்கு பேச சொன்னேன் ஏனென்றால் கண்ணன் என்னுடைய நண்பன் என்கின்ற பெருமை மட்டும் எனக்கு இல்ல எவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு சுருக்கமான காலத்துல காலகட்டத்துல அவர் பேசியிருக்கிறார் பாருங்க அருமையா ஒரே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் அதை நீங்கும் அதை விலக்கிவிட வேண்டும் என்று பாரதி எப்படி பாடியிருக்கிறார் என்று ஒரு பாட்டை வைத்துக்கொண்டு அவர் சுட்டி காட்டினார் இது கண்ணனுடைய பேச்சில் ஒரு சிறப்பான பேச்சாக எனக்கு பட்டது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இன்றைக்கு நான் உங்களோடு சில நிமிடங்கள் பாரதி சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறேன் முரளி சார் அவர்கள் எனக்கு எப்பொழுதும் ஒரு சோதனையை வைத்து அதில் என்னை தேரவும் வைப்பார் முதன் அவர் என்னை பேச அழைத்த பொழுது நீங்கள் தொடர்ந்து திருக்குறள் பற்றி பேசுங்கள் என்றார் சென்னைக்கு நான் வந்த பிறகு விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதே என்றேன் படிக்கலாமே என்றார் இப்படி யாராவது சொல்லி அழைத்ததை பார்த்திருக்கிறீர்களா ஒரு இரண்டு வருட காலம் பதினாறு அதிகாரங்கள் நான் பேசினேன் அதுதான் என்னுடைய சொற்பொழிவுக்கான தொடக்கம் அதற்கு நான் அதற்காக நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பது ஒருபுறம் இருக்க அதற்கும் மேலாக திருக்குறளை என்னை ஆழமாக படிக்க வைத்தாரில்லையே அதுக்கு நான் இன்னும் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் இன்றைக்கு பரிமேலழகர் உரையிலிருந்து தொடங்கி ஐயா சாலமன் பாப்பையா உரை வரை பார்க்காமல் எந்த குரலை பற்றியும் நான் பேசுவதில்லை என்கின்ற பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி வைத்தவர் சார் அதனால் அவர் சிறப்பான நன்றி அவருக்கு என்றும் உரியது அதே போலத்தான் கண்ணதாசனை படிக்க வைத்தார் பாடவும் வைத்தார் இப்படி நடந்தது இன்றை இன்றைக்கு தொடர்ந்து பாரதியாரை பற்றி நான் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை பேசியதையே திரும்ப திரும்ப பேசுவது என்பது பேசுபவனுக்கே அலுப்பாக இருக்கும் என்றால் கேட்பவர்களுக்கு எத்தனை செழிப்பாக இருக்கும் சொல் புதிது நயம் புதிது வளம் புதிது சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை அப்படின்னு பாரதி தன்னுடைய கவிதையை பற்றியே சொல்வான் சோ எங்கெங்கு புதுமையான சில கோணங்கள் நாம் பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம் என்கின்ற சிந்தனை தான் இந்த தொடக்க நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவனுடைய பார்வை எப்படிப்பட்டது என்று கேட்டால் உலகளாவிய பார்வை அவனுடைய பார்வை ஆங்கிலத்திலே சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்டு என்பார்கள் பாரதியைப் போல சிறந்த தேச பார்க்க முடியாது பாரதியை விஞ்சுகின்ற உலக குடிமகனையும் பார்க்க முடியாது ரெண்டும் ஒன்றாக அவன் இருந்தான் பராசக்தியை வணங்கும் பொழுது மகாசக்தி புகழ் வாழ்த்துகின்றோம் எதற்கு வையம் முழுதும் படைத்தளிக்கின்ற மகாசக்தி தன் புகழ் வாழ்த்துகின்றோம் என் நாட்டை படைத்ததால் என் மொழியை படைத்ததால் என்னை படைத்ததால் அல்ல வையம் முழுதும் படைத்தளிக்கின்ற மகாசக்தி தன் புகழ் வாழ்த்துகின்றோம் செய்யும் வினைகள் அனைத்திலுமே வெற்றி சேர்ந்திட நல்லருள் செய்ய வேண்டும் என்று செய்கை என்றேன் பாடுகிறான் ஒரு நிமிஷம் இந்த இது உலகத்தை பத்தின பார்வை இதை விட்டு மேலே போறான் பூதங்கள் ஐந்தில் இருந்து எங்கும் கண்ணில் புலப்படும் சக்தியை போற்றுகின்றோம் அவன் சக்தியை பார்க்காத இடம் இல்லை அந்த பஞ்சபூதங்களில் அவள் இருக்கிறாள் ஆனால் எங்கும் கண்ணில் படுகிறாள் ஏன் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய வடிவங்கள் உருவங்கள் தான் கலவை தான் எதுக்காக பராசக்தியை அவன் பார்க்கிறான் என்றால் வேதங்கள் சொன்னபடிக்கு மனிதரை மேன்மையுறச் செய்தல் வேண்டுமென்றே இந்தியர்களை அல்ல தமிழர்களை அல்ல உலகில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களையும் மேன்மையாக உயர்த்த வேண்டுமாம் எப்படி வேதங்கள் சொன்ன சொன்னபடிக்கு அப்படின்னு முக்கியமா வேதத்துல சொல்லியிருக்குன்னா அது அவனே சொல்கிறான் இரண்டு கைகளால் பொருளீட்டுங்கள் நூறு கரங்களால் அள்ளி வழங்குங்கள் என்கின்ற வேத வாக்கியத்தை சொல்லுகிறான் எத்தனையோ அது மாதிரி இருக்கிறது மாறுதலின்றி பராசக்தி தன் புகழ் வையமிசை நித்தம் பாடுகின்றோம் இந்த உலகம் முழுக்க நான் எதை பாடுகிறேன் என்றால் பராசக்தியினுடைய புகழைத்தான் பாடுகின்றேன் எதற்காக என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் நூறு வயது புகழுடன் வாழ்ந்து உயர் நோக்கங்கள் பெற்றிட வேண்டும் என்றே நான் பராசக்தியை வணங்குகிறேன் இப்படி பாடிய கவிஞன் உண்டா நமக்கு நூறு வயது கேட்கலாம் நமக்கு வரங்கள் கேட்கலாம் நம்மை சுற்றி இருக்கின்ற சிலருக்கு கேட்கலாம் அட போகட்டும் நம்முடைய மாநிலத்துக்கு கேட்கலாம் அட அதையும் தாண்டி நாட்டுக்கும் கேட்கலாம் ஆனா உலகில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நூறு வயசு வாழணுமா புகழ் அடையணுமா அதெல்லாம் காட்டிலும் நூறு வயது புகழ் மட்டுமல்ல உயர்ந்த நோக்கங்கள் பெற்றிட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த நோக்கம் பெற்று வாழ்ந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கிறான் தன்னுடைய கற்பனையை கனவாக மாற்றி அந்த கனவை ஒரு பிரார்த்தனையாக்கி அந்த பிரார்த்தனையை செந்தமிழ் பாடலாக பராசக்திக்கு அவன் சமர்ப்பிக்கின்றான் இதுதான் பாரதியுடைய பார்வை உலகளாவிய பார்வை அதாவதுங்க ஒரு ஒரு காய் என்பது எப்படி பழுக்கும் உள்ளிருந்து தான் பழுக்கும் வெளியிலிருந்து பழுக்காது வெளியிலிருந்து பழுக்க ஆரம்பித்தால் அது கனிதல் அல்ல அது வெம்புதல் என்று பெயர் வெம்பி போனது நீங்கள் சில சில சிறிய மாம்பழங்கள் உதிர்ந்திருப்பதை பார்க்கலாம் அதில் வெம்பி போன பழங்கள் மனிதர்கள் அதை உண்பதில்லை மறந்தும் கூட அணில்கள் கூட தொடுவதில்லை வெம்பி போன பழத்தை தொடாது ஏன்னா ஏன்னா அது வெளியிலிருந்து பழுத்துருக்கு உள்ளிருந்து தான் காய் என்பது பழுத்து கனியாகும் அதனுடைய கடைசி தோற்றம்தான் அதனுடைய அதிலே அந்த தோலிலே ஏற்படுகின்ற நிறமும் நம்முடைய நாசியை வருடுகின்ற மனமும் அதே சமயத்தில் வெளியிலிருந்து படுகின்ற சூரிய ஒளி மிகவும் அவசியம் மழை அதற்கு அவசியம் காற்று அதற்கு அவசியம் எனவே ஒரு ப்ராசஸ் ஒரு முறைமை நிகழ்முறை என்று வரும்பொழுது தான் காய் என்பது கனியாகிறது என்றாலும் வெளியிலிருந்தும் அதற்கு உதவி தேவைப்படுகிறது ஒரு மனிதன் தன்னை முதலில் உணர்ந்து கொள்ளாமல் வெளியே இருக்கும் எதையும் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மைதான் ஆனால் தன்னை முதலில் அறிந்து கொண்டு அதற்கு பிறகா உலகை அறிவது இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் இரண்டும் ஒரே சமயத்தில் நிகழ வேண்டும் அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் சொல்வாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்த்தியும் பாருங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சியும் வெளியேயும் அகமும் அறிய வேண்டும் புறமும் அறிய வேண்டும் கடமையாவன தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் விரும்புதல் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பாரதியார் நாலு வரிகள்ல நம்ம எல்லாருக்குமான கடமைகளை சொல்றாரு அதுல மு முதல் கடமை என்ன கடமையாவன தன்னை கட்டுதல் நீ உன் வரம்புக்குள் வாழ கற்றுக்கொள் பிறலுக்கு தகுந்த வீக்கம் நீ யார் என்பதை முதலில் கற்றுக்கொள் அந்த கட்டு தன்னை கட்டுதல் என்பது தன்னை கற்றுக்கொள் என்றும் புரிந்து கொள்ளலாம் பிறர் துயர் தீர்த்தல் இந்த வாழ்க்கை என்பதே பிறருடைய துயரங்களை தீர்ப்பதற்காக இறைவனால் அல்லது இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற வாய்ப்பு நமக்கு தெரிந்தவரே ஒரே வாய்ப்பு எப்படிங்க எல்லார் துயரையும் நான் தீர்க்க முடியும் அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்றான் பிறர் நலம் விரும்புதல் செய்ய எல்லா துயரும் தீர்க்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருங்கன்னு சொல்ல முடியாதா ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சிந்திக்க முடியாதா இதையே நம்ம ஒரு ஒரு சமூக காரியத்துக்காக நிதி திரட்டும் போதும் சொல்லுவான் நிதி குறைந்தவர் பொற்குவை தாரீர் நிறைய பணம் இருக்கா பொற்குவை கொடுங்க நிதி குறைந்தவர் ஒண்ணு பயப்படுவோம் காசுகள் தாரீர் எங்கிட்ட அதுவும் இல்லையே அதுவும் மற்றவர் வாய் சொல் நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா உங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்கும் பாரதி இது நல்லபடி நடக்கணும் ஐயா நிறைய பேரை போய் சேரணும் ஐயா இது சொல்ல முடியாதா இது சொல்றதுக்கு காசு வேணுமா இல்ல பாரதி நீங்க சொன்னது சரிதான் ஆனா எனக்கு அந்த அளவு கூட பேச வராது இப்படி கோவையா எங்களுக்கு பேச வராது அவ்வளவுதானே ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர்னா ஒரு ஒரு நாற்காலி மேசை இழுத்து போடலாம்ல பெஞ்சை தூக்கி போடலாம்ல சாப்பிட்டு தட்டு வைக்கலாம்ல இது எல்லாமே ஒன்றுங்கிறான் பாருங்க ஒரு நிதி மிகுந்தவர் பொற்குவை தருவதும் எதுவுமே அற்றவர் வாய்ச்சொல் அருள்வதும் ஆண்மையாளர் உழைப்பை நல்குவதும் ஒன்றே என்கிறான் இந்த உலக நன்மை இதை பார்க்கணும் ஜெயகாந்தன் வந்து அடிக்கடி இதை சொல்லுவார் உன்னிலிருந்து உலகத்தை பார்க்காதே உலகத்தில் இருந்து உன்னை பார் அங்கிருந்து கொண்டு வர வேண்டும் ஒரு அறிதல் என்பது உலக பார்வையிலிருந்து வர வேண்டும் அனுபவம் என்பது உள்ள பார்வையிலிருந்து வர வேண்டும் சரியா அறிதல் அறிவு என்பது உலக பார்வையிலிருந்து வர வேண்டும் அனுபவம் என்பது உள்ளே நம் நம்மை ஆழ்ந்து பார்க்கின்ற பார்வையிலிருந்து வர வேண்டும் இது இரண்டும் கலந்தே இருந்ததனால்தான் பாரதியால் ஒரே நேரத்தில் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இலக்கியத்திலும் சேர்ந்து இருக்க முடிந்தது அவனை விட ஆன்மீகவாதியை நீங்கள் பார்த்துவிட முடியாது அவனை விட தேசபக்தனை பார்க்க முடியாது அவனை விடவா ஒரு இலக்கியவாதியை நாம் காணப்போகிறோம் அதுவும் அதற்கும் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சேர்ந்ததுதான் அவனுடைய உலகளாவிய பார்வை ஒரு ஜேர்னலிஸ்ட் இதழியலாளர் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் தமிழிலே முதல் இதழ் இயலாளர் என்பது பாரதிதான் என்று நம்ம துணிந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் எழுதிய இதழ் இயலாளர்கள் கிடையாது பாரதியாருடைய கவிதையை ஒரு பக்கம் வச்சு ஒருத்தனுக்கு பாரதி பாரதி கவிஞன்னே தெரியலன்னு வைங்க பாரதியாருடைய கவிதையே அவன் படித்ததில்லைன்னு வைங்க பரவாயில்ல பாரதியாருடைய உரைநடை பாரதியாருடைய கட்டுரைகளை படித்தாலே அவனுடைய மேன்மையை புரிந்துவிடும் அவன் வாழ்ந்த கட்ட காலகட்டத்தில் அப்ப வந்து தொழில்நுட்ப வசதி கிடையாது இல்லையா காசியில புலவர் பேசுவதை காஞ்சியில கேட்கக்கூடிய கருவி செய்வோங்கிற தவிர அப்ப கருவி வரல அப்ப இருந்த ஒரே இணைப்பு என்ன தெரியுமா பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகளுக்கு பத்திரிகைகளில் செய்திகளை எழுதுவ எழுதுவதற்கு இருந்த ஒரே தொழில்நுட்பம் எது தெரியுமா தந்தி முரளிசாருக்கு தெரியும் தினகரன் சாருக்கு தெரியும் அகிலாமாவுக்கு தெரியும் இன்றைக்கு தந்தி என்பது மறந்து போன ஒரு விஷயம் இல்லையா டெலிகிராம் டெலிகிராஃப் என்று ஒன்று இருந்தது வாசல்ல சார் தந்தி என்றால் இங்கே பலருடைய இதயத்தினுடைய நரம்பு தந்திகள் படபடக்கும் இல்லை நல்ல விஷயமா தான் இருக்கும் இருந்தாலும் இங்கே படபடக்கும் அப்போ பத்திரிகை தொழில் என்பது தந்திகளை நம்பி வாழ்ந்தது சுதேசிமித்ரனில் ஒரு இருபத்தி மூன்று வயதில் உதவி ஆசிரியராக ஜி சுப்பிரமணிய ஐயர் அவரை பாரதியை வேலைக்கு அமர்த்தும் பொழுது அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு திறமை மொழிபெயர்க்கும் வேகம் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருப்பவனை வந்து ஜி சுப்பிரமணியர் அப்படி வந்துப்பா என்ன பாரதிய எல்லாம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா ஐயர் இப்படி கேட்கும் போதே ஏதோ வேலை கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியும்னு எழுதுறான் பாரதி உடனே ஒரு தந்தி ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது அது தந்தி வடிவத்தில் வருகிறது இதை ஒன்ன விட யாரால மொழிபெயர்க்க முடியும் இதை நாளைக்கே நம்ம பத்திரிகையில போட்டோம்னா நல்லா இருக்கும் அதை செய்யக்கூடிய நீ ஒருத்தன் தான் காஃபி சாப்பிட்டியா இல்ல இல்ல போயிடாத்த நான் சொல்லியிருக்கேன் இப்போ காஃபி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐயர் வேலை வாங்கி விடுவார் என்று பாரதியார் எழுதுகிறார் எழுதி ஜி சுப்பிரமணியர் சொல்லுகிறார் ஒரு அந்த தந்தி வருகிறது இந்த மொழி பெயர்க்கணுன்ட்டு கொடுக்குறார் இப்படி வாங்குவானா சார் முழுக்க ஒரு வாட்டி படிப்பானா டேபிளில் அதை போட்டுட்டு தமிழ் எழுதிருவானா அப்படி மேசையில் அதை தூக்கி போட்டுட்டு தமிழ் விறுவிறு விறுவிறுன்னு எழுதிருவானா அது அவனுடைய திறமை அவனுடைய உலக பார்வை அப்படித்தான் வளர்ந்தது எனவே தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை தாண்டி ஜி சுப்பிரமணிய ஐயர் மீது பாரதிக்கு ஒரு பெரும் மரியாதை இருந்தது அவனுடைய எழுத்து திறமையை மட்டுமல்லாமல் அவனுடைய உலகளாவ் உலகளாவிய பார்வையை கொடுத்தது எது என்று கேட்டால் சுதேசமுத்திரனில் அவன் இதழியலாளராக பணிபுரிந்தது பணிபுரிந்ததுதான் என்று நாம் துணிந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கையெழுத்து பிரதி இதை சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் அந்த கையெழுத்து பிரதியில் ஜார் சக்கரவர்த்தியின் வீழ்ச்சி என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் இது சுதேசமித்திரனில் வெளிவந்திருக்கும் என்றே நினைக்கிறேன் நான் இதுல என்ன பதங்கள் இது இந்த புரட்சி எங்கே நடக்கிறதுன்னா ரஷ்யாவில் நடக்கிறது கம்யூனிச புரட்சி அது அக்டோபர் புரட்சியா பிப்ரவரி புரட்சியா என்பதிலே தோழர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இந்த கவிதையே ஒரு புரட்சி என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஜார்க் என்பவன் கொடுங்கோல் மன்னன் அவன் விழுந்து மக்களாட்சி வருகிறது இதாங்க அங்க நடந்த கதை அதற்கு இவன் பயன்படுத்துகின்ற ஒப்புமைகள் பார்த்தா புராணங்களில் இருந்துரு நீங்க புராணத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களையும் ருஷிய புரட்சியையும் இன்றைக்கு எவனாவது தொடர்பு படுத்தி பார்ப்பானா பார்க்க முடியுமா மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள்ங்கிறான் பராசக்திக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாள் ஆஹா என்று எழுந்தது கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் வானமர் பேய்கள் எல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம் வையகத்தீர் புதுமை காணீர் அப்படிங்கிறான் ஜார் அரசன் என்பவன் எப்படி ஒரு கொடுங்கோலன் என்று எல்லாருக்கும் தெரியும் சரித்திரம் படித்தவர்களுக்கு எப்பேற்பட்ட கொடுங்கோலன் இரணியன் போல் அரசாண்டான் ஜார் எனும் பேரு செய்த கொடும் பாவிங்கிறான் இரண்டிய கெசிப்புக்கு மாதிரி இரணியன் போல் அரசாண்டான் ஜார் எனும் பாவி சரணின்றி தவித்திட்டார் எல்லோரும் நல்லோரும் சான்றோரும் என் கொடுங்கோலன்கிறது யார சொல்றோம் அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறான் பாரு திக்கு இல்லாம திசை புரியாம நல்லவர்களும் சான்றோர்களும் தவிக்கின்றார்கள் என்றால் அது அந்த நாட்டிலே கொடுங்கோலனுடைய ஆட்சி நடக்கிறது என்று பொருள் சொல்றான் தன்னை திறனமென கருதிவிட்டான் ஜார் மூடன் எந்த அரசன் மூடன் என்றால் தர்மத்தை அற்பமாக கருதுகிறவன் அவன் மூடன் என்று சொல்லுகிறார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம் ராமராஜ்யம் என்று நாம சொல்லுகிறோம் எது ராமராஜ்யம் தெரியுமா எந்த நாட்டில் ஆளுகின்ற அரசன் தர்மத்தை பின்பற்றி ஆட்சி செலுத்துகிறானோ அதுதான் ராமராஜ்யம் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று வால்மீகம் சொல்லும் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று தமிழ் கூறும் இல்லையா கோல் உயர குடி உயரும் இப்ப கொடிதான் உயிருது அப்போ குடி உயரும் மன்னவன் அறவழி நடந்தால் மக்களும் அறவழி நடப்பார்கள் இவன் தர்மத்தை திறனம் என கருதிவிட்டான் என்று சொல்லுகிறார் என்ன அந்த நாட்டில் கொடுத்திருக்கிற அந்த கவிதை இன்றைக்கு பொருத்தி பாருங்கள் நமக்கு தெளிவாக விளங்கும் உழுது விதைத்து அறுப்பாருக்கு உணவில்லை எவ்வளவு கொடுமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம சாப்பிடுறதுக்காக வயல்ல இறங்கி உழுது பாடுபடக்கூடிய அந்த உழவனுக்கு உணவில்லைன்னா அது அது நாடா அது மானிடமா அது நாகரிகமா கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார் தங்கம் எடுத்த கை அது தங்கம் அணிந்ததா தர்மம் கொடுத்த கை த சம தர்மம் பார்த்ததா ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை என்று பாடுவார் அதுதான் உழுது விதைத்து அறுப்பாருக்கு உணவு இல்லை பிணிகள் பல உண்டு பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கு செல்வங்கள் உண்டு எப்படி இருப்பாரு பொய்யர்களுக்கு வாழறவனுக்கு அவனுக்கு செல்வங்கள் உண்டு உண்மை சொல்வோர்க்கெல்லாம் எழு எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு எவன் உண்மையை பேசுறானோ அவனை உள்ள தள்ளி போட்டுறாங்கன்றார் இதுதான் வந்து கொடுங்கோல் ஆட்சி நீங்க வந்து சில அரசியல் கட்சிகள் எங்களுடைய இளமை பருவத்தில் ஒரு வாசகத்தை முழங்குவார்கள் நாங்கள் நினைத்தோம் இது அவர்கள் புனைந்த வாசகம் என்று பின்னால் தான் தெரிகிறது இது பாரதி எழுதிய வாசகம் என்று இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் கேட்டிருப்பீங்களே இந்த கோஷத்தை தமிழ்நாட்டில் இது எழுதியவன் பாரதி இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் இவ்வாறு அங்கே செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையில் கொடுமையெல்லாம் கொடுமையே அறமாகி தீர்ந்த போதில் அம்மை மனம் கனிந்திட்டாள் அப்போ மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டிற்கு கடைக்கண் வைத்தாள் என்ன செய்தாளாம் விழியாலே நோக்கினாள் முடிந்தான் காலன் அப்படி ஒரு பார்வை பார்த்தாளாம் பராசக்தி இந்த கதை முடிஞ்சு போச்சா விழியாலே நோக்கினாள் முடிந்தான் காலன் என்று அந்த பாட்டிலே அவர் சொல்லுகிறார் இது எப்படி எப்படி மாற்றம் என்று எப்படி வருகிறது கேட்டா புயற்காற்றுச் காற்று சூறை இதன்னில் மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல அழிவு வரும்போது எப்படி வருது அதர்மத்துக்கு அழிவு வரும்போது எப்படி வருகிறது திமுதுமுயன மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல என்று ஒரு அரிய பிரயோகத்தை வைக்கிறார் இப்போ நல்ல ஆட்சி மலர்கிறது அது எப்படி இருக்கு அடிமைக்கு இல்லை அடிமைக்கு தலை இல்லை யாரும் இப்போது அடிமை இல்லை அறிக என்றார் இந்த இந்த இது ஏன் எழுதணும் பாரதி ஏன்னா நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடந்தது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படி ஒரு மாற்றம் ருஷி நாட்டில் நடந்ததனால் அது அப்படியே நமக்கு சாதகமாக்கி நமக்கு ஒரு தேசபக்தி பாடலை எழுதியதை போல இதை எழுதியிருக்கிறான் எப்படி முடிக்கிறான் பாருங்க அடிமைக்கு தலையில்லை யாரும் இப்போது அடிமை இல்லை அறிக என்றான் இடிபட்ட சுவர் போலே கலி விழுந்தான் கிருதயுகம் எழுகமாதோ நீங்க நினைத்தே பார்க்க முடியாது ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சியையும் கிருதயுகத்தையும் இணைத்த ஒரே கவிஞன் மகாகவி பாரதிதான் என்பது எந்த ஐயமும் இல்லை எப்ப எத்தனையோ பேர் அவனுக்கு பின் வந்திருக்கோம் இப்படி ஒரு சிந்தனையை வைப்போமா இரணி என்கிறான் அவனை கொடும் கொடும் பாவிங்கிறான் இப்போ இடிபட்ட சுவர் போலே கலி விழுந்தான் கலிபுருஷன் விழுந்தான் கிருதயுகம் எழுக மாதோ என்று சொல்லுகிறான் இப்படி எத்தனையோ நம்ம சொல்லி கொண்டு போகலாம் ஒன்று பார்க்கலாம் ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு பாரதியாரே மெட்டும் போட்டிருக்காரு அவர் சொல்லுவார் சைந்தவி ராகம் சொல்லி ஹரிகாம்போதி மேளம் திச ஏகத்தாளம் சொரங்கள் எழுதியிருக்காரு கதி வந்து தீவிரம் இது என்ன பாவனையை காட்டுதல்ல பாரதியாருடைய குறிப்பே கருணா ரசம் கருணை இருக்கணும் ரௌத்ரமும் இருக்கணும் என்ன பாட்டு தெரியுமா கரும்பு தோட்டத்திலே என்கின்ற பாட்டு ரஷ்யாவை பார்த்தோமா ஃபிஜி தீவுல நடக்கக்கூடிய கொடுமை இதை வந்து சிஎஃப் ஆண்ட்ரூஸ் என்பவர் எழுதுகிறார் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் எழுதின கவிதை அதை சுப்பிரமணிய பாரதி தமிழில் விளக்கியது என்று குறிப்பு போட்டிருக்கு இந்த கொடுமை என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பாட்டு நமக்கு புரியும் அப்போது ஃபிஜித்தீவில் கொத்தடிமைகள் தேவைப்பட்டார்கள் அதை நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் கங்காணிகள் கூலிகள் அவர்கள் என்ன செய்வாங்களா ஒரு வீட்டில் புருஷன் இல்லாத நேரத்துல அந்த பெண் இன்னமா உட்காந்துருக்க உன் புருஷன் அங்க தலையில அடிபட்டு விழுந்து கிடக்கா நீ என்ன நீ முதல்ல கிளம்பு அப்படின்பாங்களா அவ அப்படிக்காத பெண்கள் பாவம் குடிசையில வாழ்ந்து 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 கொண்டிருக்கக்கூடிய படிக்காத பெண்கள் பாமரர்கள் பதிரிப்பு எல்லாத்தையும் போட்டு குழந்தை இந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு வருவானும் இவன் எங்க கூட்டிகிட்டு போவானா துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போவானா எங்க இருக்காரு எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆமா ஆமா இந்த பாரு கப்பல் இருக்கு ஏழும்போது மண்டையில அடிபட்டுச்சு அங்கதான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க ஏத்தி விட்டுருவா அவ்வளவுதான் இவனுக்கு தெரியாது அப்புறமா வீட்டுக்கு வந்த கணவனுக்கு எங்க இவ போயிருப்பான்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு இப்படி நூற்று கணக்கில் பெண்கள் ஏமாற்றப்பட்டு கப்பலில் ஏற்றப்பட்டு அந்த ஃபிஜி டிவிலே கொண்டு போய் விடப்பட்டு பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள் இது பிற்பாடு வந்து ஆங்கிலத்தில் அவர் நேரடியாக இந்த கொடுமையை பார்த்து ஆங்கிலத்தில் எழுதிய கவிதை பாரதியார் கண்ணில் பட்டது அதைத்தான் இப்படி வந்து அவர் எழுதுகிறார் கரும்பு தோட்டத்திலே தங்கள் அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே ஹிந்து மாததம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துன்பத்தை தீர்க்க வழி இல்லையோ ஒரு மருந்து இதற்கில்லையோ செக்கு மாடுகள் மாடுகள் போல் உழைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்றார் எனக்கு மீண்டும் ஜெயகாந்தன் நினைவுதான் வருகிறது இந்த பாட்டை பாடி கண்ணீர் விடுவார் ஜெயகாந்தன் அவருடைய பெட்டு மடம் என்று சொல்வார்கள் அந்த அறையில் அவர் இருந்த பொழுது அந்த பாட்டு என் மனசை ரொம்ப பாதிச்ச பாட்டுன்னு சொல்லி அவருக்கே மெட்டு போட்டு அவர் போட்ட மெட்டு பாரதியார் மெட்டு இல்லை ஜெயகாந்தனே போட்ட மெட்டில் பாடுவார் அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ ஒரு மருந்திதக்கில்லையோ செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே எப்படி இருக்கு பாருங்க மனசு உருக்கக்கூடியது பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ பேயே இறங்கும்ன்றான் தெய்வமே உனக்கு வந்து இறக்கம் இல்லையா இந்த பெண்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்களே ஆஹ் தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ அந்த ஏழைகள் அங்கு சொரியும் கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்துடுமோ தெற்கு மா கடலுக்கு நடுவினில் அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழுங்குகின்றார் இத வந்து ஜெயகாந்தன் வசனமா சொல்லுவார் நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போய் அதை காண்பம் என்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ அவர் அளவும் போயினர் கரும்பு தோட்டத்திலே கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்து எங்கோர் நடுக்கடல்ல தெற்கு கடல்ல இருக்கக்கூடிய ஃபிஜி தீவு அங்க இப்படி ஒரு கொடுமை நடக்கிறது யாருக்கும் தெரியாது எங்கேயோ கிடைத்த ஒரு ஆங்கில கவிதையை வைத்துக்கொண்டு இதை தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினான் பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கை நிலையிலே மாற்றம் வந்தது ஒரு விடிவு வந்தது ஒரு பெரும் கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு விடிவு வரக்கூடிய தமிழ் கவிதையை நமக்கு தந்திருக்கிறான் பாரதி என்றால் அவனுடைய உலக பார்வை எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் இங்க நம்ம ஊர்ல பெண் அடிமை விலக வேண்டும் என்று பாடுகிறான் அது ஒரு பக்கம் இருக்க நம்ம நாட்டு பெண்கள் நல்லா இருந்தால் போக போதாதவனுக்கு அவனுடைய உரைநடை முழுக்க பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நாட்டிலும் பெண்கள் பட்ட துயரங்கள் என்ன அதற்கு தீர்வு என்ன அதை எப்படி ஆண்கள் பொறுப்பற்று நடந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறான் அதே போல் பிஜித்தீவில் தன்னுடைய நாடில் நாமல் இன்னொரு நாட்டில் நடக்கின்ற கொடுமையினை அவனுடைய மனம் குலுங்கும்படி சித்தரித்திருக்கின்றான் அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோன்ட்டு எப்படி முடிகிறான் ஏ வீர கராளி சாமுண்டி காளி என்று பராசக்தியிடம் அந்த பொறுப்பை போடுகிறான் அப்பேற்பட்ட அற்புதமான உலக பார்வை உள்ளவன் வஉசி எழுதுறார் கப்பலோட்டிய தமிழன் வஉசியும் பாரதியும் சென்னை மெரினா கடற்கரையிலே உட்கார்ந்து நிறைய பேசுவார்கள் அந்த காலத்திலே இருவருடைய தந்தைமார்களும் நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் பாரதிக்கு முதலில் வஉசியினுடைய தந்தையாரை தான் தெரியும் வீட்டுக்கு வந்து செல்வார் சின்னசாமி ஐயரை பார்ப்பதற்காக பிறகுதான் வஉசி பழக்கம் வவுசி சென்னைக்கு வந்து இந்தியா ஆபீஸுக்கு வருகிறார் வரும்போது எனக்கு பாரதியாரை பார்க்க வேண்டும் சுப்பையாவை பார்க்கணுங்கிறார் அங்களுக்கு சுப்பையான்னு யாருன்னு தெரியல அவங்களுக்கு அப்புறம் இல்லப்பா என்ன சுப்பையா இங்கதானே வேலை பார்க்கறதா சொன்னாரு எங்க அப்பா சொல்லி அமிச்சாரே அப்படின்ட்டு வாவுசி சொல்றாரா அப்புறம் எப்படி இருப்பாருன்னா கவிதையெல்லாம் ஏதோ ஓ பாரதியார சொல்றீங்களா ஆ ஆமாமா அப்படின்னோட பாரதி வராறான் அறையிலிருந்து வெளியே வருகிறாராம் வந்தா அதை பார்த்தோன்னே எங்கள் திருநெல்வேலி தலப்பா காசியிலிருந்து பழகி கொண்ட மீசை அந்த தலப்பா படபடக்க ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வர்றாரு இவர் தான் உங்களை பார்க்க வந்தாருங்க யார் நீங்க அப்படின்னு கேட்ட பொழுது உலகநாதனுடைய தூத்துக்குடி உலகநா ஒட்டப்பிடாரம் அவருடைய பையன் நான் அப்படின்னா ஆடாடா பிள்ளைவாள் நீங்களா வாங்க உங்க தந்தையாரை பற்றி இங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு வாங்கன்னு ஒன்னு போச்சு இந்தியா ஆபீஸ்ல அன்னைக்கு தலையங்கம் அப்படியே வெளியே போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் மரீனா பீச்சில் போய் உட்காந்தாங்க சென்னையில் பேச்சு 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 அதுல வாவுசி எழுதுகிறார் இட்டலி நாட்டுல மாஜினி என்ற போர் வீரன் தேசபக்தர் அவர் வந்து தம் ஒரு எவ்வன இத்தாலி அப்படின்னு ஒரு சங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்போது அவர் செய்து கொண்ட பிரதிஜை பிரதிஜை என்னவோ அதை வந்து ஒரு கட்டுரையா இருக்கு அதை படித்து காட்டுறார் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரையை மாமா படித்து காட்டினார் அப்படிங்கிறார் இதில் என்ன ஆச்சரியன்னா வஉசி வந்து பாரதியாருடைய பத்து வயசு பெரியவர் ஆனால் அவர் வந்து பாரதியாரை மாமாந்தம் கூப்பிடுவார் இது ஒரு விசித்திரமான உணர்வு இல்லைன்னா பாரதியார் எப்படி சொல்வார் பிள்ளை வாழ்னு கூப்பிடுவார் இல்லைன்னா நான் தான் கம்பன் நீ தான் சோழன்பார் ஏன்னா அவர் வஉசி உதவி செய்யக்கூடியவர் எப்பொழுதும் உதவ வேண்டிய நிலைமையில் இருப்பவர் நம்மால் அப்படி ஒரு உறவு என்ன சொல்றாரு வஉசி ஆங்கில பாஷையில் மாமா எனக்கு படித்து காட்டினா நான் உடனே மாமா இதை நீங்கள் தமிழில் ஒரு கவிதையாக எழுதணும் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் சரிதான் ஓகே தான் வவுசி எப்படி எழுதுறாருன்னா அங்கேயே அந்த இடத்திலேயே அதை தமிழில் கவிதையாய் மொழிபெயர்த்து தந்தார் மாமா அப்படிங்கிறார் அங்கே ஆன் த ஸ்பாட் எழுதி கொடுத்தாராம் பேரருட்கடவுள் திருவடி ஆணை மாஜினியுடைய சபதம் இல்லை இன்னொரு கூடுதல் செய்தி என்னென்னா வாவேசோயர்னு இருந்தார் ஒருத்தர் வீர் சாவர்கருடைய சீடர் நேரடி சீடர் கையில் துப்பாக்கி வச்சிருந்தார் எப்போவும் மதன்லால் திங்ரா செய்த அந்த கொலைக்கு தூண்டுகோலாக இருந்தவர் ஆஷ்துரையை கொல்ல வாஞ்சிநாதனுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் ஐயர் அதில் ஐயம் இல்லை ஐயரை பாரதியார் பார்த்ததில்லை லண்டனில் இருந்தார் லண்டனில் இருந்தபடியே இந்தியா பத்திரிகைக்கு கட்டுரைகள் எல்லாம் அனுப்புவார் அதில் இந்த மாஜினுடைய வாழ்க்கை வரலாற தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தார் ஐயர் பாவேஸ்வய்யர் அப்புறம் அது நின்று போய்விட்டது அல்லது பிரதி தொலைந்து போய்விட்டது வெள்ளக்காரன் களவாடி போயிருக்கலாம் ஏனென்றால் அவரே இருந்து தப்பிக்க பாரிஸ் வழியாக சென்று அப்புறம் எகிப்து ரோமுக்கு போய் எகிப்த் எகிப்துக்கு போய் அப்புறம் பாம்பேக்கு போய் கொழும்புக்கு வந்து கல்கத்தா போகிற வழியில் கடலூரில் இறங்கி ஒரு குதிரை வண்டியை வாடகையை பிடிச்சி புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் வாவேஸ் ஐயர் வாவேசோ ஐயரும் வவுசியும் பாரதியாரும் அரவிந்தரும் மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அப்படி ஒரு இது அங்க பேரருட்கடவுள் திருவடி ஆணை அப்படின்னு துவங்குது மாஜினி சபதம் எங்களுடைய தமிழாசிரியர் ஆசிரியர் தி வேணுகோபால் என்று அழைக்கப்பட்ட திரு நாகநந்தி அவர்கள் மிகவும் உயர்த்தி சொல்லுவார் இந்த கவிதையை அதை நேரத்தின் அருமை கருதி என்னால் முழுக்க இங்கே சொல்ல முடியல வீரர் நம் நாடு வாழ்கென விழுந்த விழுமையோர் திருப்பெயர் ஆணை வீரர்கள் விழுந்தார்களாம் நாட்டுக்காக விழும்போது எப்படி விழுந்தார்களாம் நம் நாடு வாழ்க அப்படின்னு சொல்லி விழுந்தார்களாம் அவர்களுடைய பெயர் மீது ஆணை அப்படின்னு சபதம் எடுக்கிறாராம் மாஜினி ஆசை இங்கு எவர்க்கும் இயற்க என்றோ அத்தகைய அன்பின் மீது ஆணை இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடாதயா ஆனா அவர்கள் விழுந்தார்கள் அவர்கள் கொண்ட அந்த அன்பின் மீது ஆணை என்று சொல்லுகிறான் தூய சீருடைத்தாம் சுதந்திர துவஜம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன்கிறான் இது பாரதிக்கும் இப்ப பொருந்தும் அதாவது ரொம்ப ஒரு தூய்மையும் அழகும் கொண்ட ஒரு கொடியில்லாத ஒரு விளக்கம் இல்லாத வெளிச்சம் இல்லாத நாட்டில் நான் பிறந்தேனே என்று மாஜினி புலம்புகிறான் இங்கே பாரதியினுடைய குரல் கேட்கிறது நீங்க வந்து தாயின் மணிக்கோடி பாரீர் பார்த்தீங்கன்னா அது பிற்பாடு வந்தது இந்த கவிதைக்கு பிற்பாடு தோன்றியது மேடம் காமா தயாரித்து கொடுத்த கொடிதான் அப்புறம் நம்பற்குரிய வீரர் தம் நல்லு கொடியினை கொடி என்னை காப்பார் என்றெல்லாம் முழங்குகிறார் மற்றை நாட்டவர் முன் நின்றிடும் போது வெட்கத்தின் ஆணை எதன் மேல எடுகிறேன்னா என்னுடைய வெட்கத்தின் மீது ஆணை பிரதிஜையை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்னடா அவனுக்கு வெட்கம்னா வெளிநாட்டார் முன்னால நான் நிற்கும் பொழுது எனக்கு வெட்கம் பொங்கு பொங்குது அவனுக்கு நாடு இருக்கு அந்த நாட்டுல சுதந்திரம் இருக்கு அந்த நாட்டுல கொடி இருக்கு அந்த நாட்டில் குடி உரிமை இருக்கு இப்படி எதுவுமே என்னுடைய நாட்டில் இல்லை அதனால வெட்கத்தில் தவிக்கிறேன் இந்த வெட்கத்தின் மீது நான் ஆணையிட்டு சபதம் ஏற்கிறேன் என்று மாஜினி சொல்வதாக பாரதி தன் குரலை வைக்கிறான் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் உலகத்து அவனுடைய உலக பார்வையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கவிதை மட்டுமல்ல கொத்து கொத்தாய் அவன் எழுதியிருக்கின்ற உரைநடையில எழுதியிருக்கின்ற அந்த கட்டுரைகளின் தொகுப்பை பார்த்தோமானால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த உலகத்தின் எந்த மூலையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை அவன் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ அல்லது இரண்டு மொழிகளிலுமோ எழுதியிருக்கிறான் ஒரே சமயத்தில் சுதேசமித்ரன் த ஹிந்து சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதா என்று பல பத்திரிகை இருபத்தி ரெண்டு பத்திரிகைகளில் வேலை செய்திருக்கான் எல்லாவற்றிலும் இந்த ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவன் இங்கே எழுதியிருக்கிறான் விமானம் என்பது வருவதற்கு முன்பே இந்த விமான தயாரிக்கு தயாரிப்பு முயற்சியை பற்றி பாரதியாருடைய கட்டுரை இருக்கிறது பல விஷயங்களில் அவன் வந்து முன்னோடியாக இருந்திருக்கிறான் தமிழ் பத்திரிகை உலகில் முதல் முதலில் கார்டூன் போட்டவன் பாரதி தமிழிலே புரட்சி என்கின்ற வார்த்தையை முதல் முதலில் கொண்டு வந்தவன் பாரதி இதெல்லாம் அவனுடைய உலகளாவிய பார்வையினால் நேர்ந்தவை பாரத சமுதாயம் வாழ்கவே பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுதேச அது அவன் இறந்த பிறகுதான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைந்து போகிறான் பாரதி இருபத்தி தான் இந்த பார சுதேச கீதங்கள் என்று பரலிசு நெல்லையப்பார் அவர்கள் வெளியிட்ட நூலிலே பாரத சமுதாயம் வாழ்கவே என்கின்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகுக்கு ஒரு புதுமை இந்த உலகத்துக்கு ஒரு புதுமைங்கிறா பாரத சமுதாயத்தை இன்னும் சுதந்திரம் வரல அது எப்போ வரப்போகிறது அதுல இப் நாட்டை சொன்னா உடனே உலகத்துக்கு போறான் பாருங்க மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்று பாடுகிறான் இதெல்லாம் சரி ஆனா இந்தியா வந்து உலகத்துக்கு என்ன செய்யும் அதாவது அடிமைப்பட்டு கிடக்கின்ற நாடு சுதந்திரம் என்பது வருமா என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் சொந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க வறுமை எழுதி சம்பாதிக்க முடியாத நிலைமை அப்போ இந்த இந்தியா உலகத்துக்கு என்ன கொடுக்கும் என்று சொல்லுகிறான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் கேளுங்க எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ண பெருமான் எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நாட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அமரநிலை எய்துவீர்கள் அதை இந்தியா வழங்கும் எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் பாரத சமுதாயம் வாழ்கவி எப்பேற்பட்ட மகாக்கவி என்ன பார்வையாது உலகத்திலிருந்து இந்தியாவை பார்க்கிறான் அடிமைப்பட்டு கிட நன்னிய பெருங்கலைகள் பத்து நாலாயிரம் கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார் நெஞ்சு பொறுக்குதிலேயே என்று பதை பதைக்கிறான் ஆனாலும் இந்த இந்தியா என்ன கொடுக்கும் தெரியுமா என்று ஒவ்வொருவனுக்கும் நிலை அளிக்கும் ஏனென்றால் இதை கண்ணன் சொல்லி இருக்கிறான் என்ன சொன்ன எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபிரான் எனவே எல்லோரும் அமரராக கூடிய அந்த நிலையை இந்தியா தான் அளிக்கும் என்று சொல்லுகிறான் அவனுடைய புதிய ஆத்திச்சூடியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தேசத்தை காத்தல் செய்மா இன்னொரு பக்கம் வைய தலைமை கொள் உலகையே ஆள வேண்டும் வைய தலைமை கொள் உனக்கு இருக்கக்கூடிய இந்த இடம் போதாது என்று இருக்க வேண்டும் என்னுடைய குருநாதர் சொல்வார் யூ மஸ்ட் அவுட் குரோ யுவர் இன் பெரிதினும் பெரி கேள் அதுதான் இப்போ முரளி செஞ்சிட்டு இருக்காரு ஓரமா ஒரு கூட்டம் போட்டான்னு அவரால் உட்கார முடியாது நான் வீடெங்கும் அப்புறம் நாடெங்கும் இப்போ உலகம் எங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது செவ்வாய் கிரகத்துல கூட பாரதியாரோட பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தின நடத்துவார் நிலவிலே கூட நாம பாரதியாரை பத்தி பாடிக்கொண்டிருப்போம் பாரதியார் நிலவை பாடினா நாம வந்து பாரதியாரை ஆஹ் கவிதைகளை நிலவிலே பாடுகின்ற காலமும் வரலாம் எதுவும் நடக்கலாம் விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்காங்க பாரதி அதை ஆழ்ந்து படிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல பாரதியாருடைய கையெழுத்து பிரதி கிடைக்கிறது விநாயகர் நான்மணி மாலையில இதுலதான் நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் மகத்தான தேசபக்தன் உலக பார்வை உள்ளவன் உலகில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தையும் நேசிப்பவன் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வயிறமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பான்ட்டு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றான் நம்ம கேட்க மாட்டோன்றதுனால குழந்தைகளுக்கு சொல்லி பாடுகிறான் இந்த விநாயகர் நான்மணி மாலையில நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் பார்வை தேசிய பார்வை உலக பார்வை இவை அனைத்தையும் தாண்டி ஒரு பரிமாணத்தை நமக்கு காட்டுகிறான் அவனையும் சொல்லுகிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் இது வரைக்கும் எவனும் இதை பத்தி பேசினதில்லை எவனும் இப்படி ஒரு வரம் கேட்க தைரியம் கொண்டதில்லை அதை நான் கேட்கிறேன் திரும்ப சொல்றேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என்னவா அது மண் மீது உள்ள மக்கள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இடும்பைனா துன்பம் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா புதுவை மனக்குளவினா இருக்க கேக்குறான் ஊர்ல இருக்கிற இப்ப நம்ம மக்கள் வரைக்கும் பார்த்தோம் போற அவனுக்கு பத்தல மண்மீது உள்ள மக்கள் அவங்க மட்டும் துன்பம் தீர்ந்து வாழ்ந்தா போறாது பறவைகள் எம்மோடி இருக்கும் வண்ண காக்கை காக்கையை கொண்டாடின கவிங்க எங்க வேற எவனாவது கொண்டாடி இருப்பான் அவன் சொல்றான் மண்மீது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இவருடைய என்ன பாட்டுத்திறம் திறம்தான் இவருடைய செயல் வினைன செயல் பாட்டுத்திரம்தான் இவருடைய வினை என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா அப்படியா எப்படி எப்படின்னா நான் ஆகாசத்துல நிற்பேன் எந்த ஆகாசம் ஞானம் என்கின்ற ஆகாசத்துல இவன் நிற்பான் ஞானாகாசத்து நடுவே நின்று அதுலயும் நடு ஞானாகாசத்து நடுவே நின்று நான் சொல்வேன் என்ன சொல்வேன் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன் நான் என்ன சொல்வேன் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன் இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் அதாவது எப்படி நம்ம சொல்லுவோம் பொதுவா கடவுள் நடத்துவான் நாம வந்து அங்கனே ஆகுக ததாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் சோ பி இட் என்று சொல்லுவோம் இங்க வேற விதமா இருக்கு நான் சொல்லுவேன் என் வினையால் இது நடக்கணும் என்னுடைய பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் சொன்னேன்ல நான் என்னுடைய பாட்டு திறத்தால் இந்த பூச்சி பூச்சி மக்கள் என்னடா பூச்சி புல்லு பூண்டு வரைக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் நீ கேட்டு உன் மனசு இறங்கி நீ என்ன செய்யணும் சோ பீட் அங்கனே ஆகு நீ சொல்லணும் இப்படி ஒருத்தவன் வரம் கேட்டவன் உண்டா இது இது உலகத்தை தாண்டிய பார்வை உலகப் உலக பார்வை மட்டுமே இல்லையே அத வந்து எப்படி கேட்டுதான் பாருங்க நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே அதுக்குத்தானே ஒன்று இங்கே வச்சிருக்கு அது எப்போ வேணும் இந்நாள் இன்னைக்கு வேணும் இந்த வரம் எந்த டயத்துல இப்பொழுது இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய் ஆதி மூலமே அனந்த சக்தி குமாரனே சந்திர மௌலி நித்திய பொருளே சரணம் 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 இங்குனக்கே என்கிறான் எனவே அவன் வீட்டிலே பாசமிக்க தந்தையாய் இருந்தான் நேசமிக்க கணவனாய் இருந்தான் இலக்கிய உலகில் இதுவரை காணாத ஒரு விடிவெள்ளியாக திகழ்ந்தான் இருண்டதோர் காலத்தில் முளைத்த வெள்ளி திற பார பாரதிதாசனோட யாரும் சிறப்பாக சொல்ல முடியாது திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் சொல்லி என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பாரதிதாசனை காட்டிலும் இதைவிட சிறப்பாக யாரும் பாரதியை புகழ்ந்து விட முடியாது அன்பர்களே பாரதியினுடைய உலக பார்வையை மட்டுமல்லாமல் உலகலாம் உலக அளாவிய எத்தனை உலகங்கள் இருக்குமோ அத்தனை உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியம் ஆக பல நல் அழகுகள் சமைத்தாய் கோடி இன்பம் வைத்தாய் அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனு அமைத்தாய் அத்தனை உலகம்னா ஈரேழு பதினான்கு உலகங்கள் அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல நல் அழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்றான் அன்பர்களே அவனுடைய வீட்டிலே அவன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்ததையும் நாம் அறிந்தோம் நாட்டிலே அவன் வீறு கொண்டு எழுந்த ஒரு தேசபக்தனாக சமுதாய மருத்துவனாக தெய்வ பக்தனாக எல்லாவற்றிலும் பராசக்தியை காணுகின்ற யோகியாக வாழ்ந்தான் என்பதையும் நாம் அறிவோம் அதை அதை தாண்டி உலகமெல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த பார்வை உடையவனாக உலகத்தில் நடப்பவற்றை வைத்தே நம்முடைய உள்நாட்டில் நடப்பவற்றை கண்ட கண்டறிந்த அறிஞன் பொருத்தி பார்த்தவ விஞ்ஞானி என்பதையும் நாம் பார்த்தோம் உலகை அவாவி உலகை தாண்டி ஒரு பார்வையும் அவனுக்கு இருந்தது என்பதையும் பார்த்தோம் கிடைத்த அவகாசத்தில் சுருக்கமாக இதை பார்த்தோம் உங்களுக்கு பெல்ஜியத்தின் வீழ்ச்சி என்கின்ற கவிதையை நீங்கள் படிக்க வேண்டும் மாஜினி சபதம் என்பதை நீங்கள் வீட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று பணிவுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அவனுடைய உலகப் பார்வை என்ன என்பது உங்களுக்கு புரியும் அப்படியே அவனுடைய பரசிவ வெள்ளம் கவிதையையும் படியுங்கள் அவனுடைய வீச்சு அவனுடைய விரிவு நமக்கு புரியும் இந்த பொன்னான வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் சிங்கப்பூரில் பேசிக் கொண்டிருக்கிறேனா சென்னையிலே பேசிக் கொண்டிருக்கிறேனா என்கின்ற மயக்கம் எனக்கு ஏற்படும் வகையில் ஒரு பக்கம் முரளி அவர்களும் மறுபக்கம் தினகரன் அவர்களும் இங்கே இணைப்புரை வழங்குகின்ற சகோதரி சுபா அவர்களும் அங்கிருந்து ராஜாவும் தமீமும் இடையே பேச நம்ம அகிலா அம்மையாரும் கண்ணன் சேஷாத்ரியும் வந்து ரொம்ப கலகலப்பாக தொடங்கி இருக்கிறது ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தொடக்க நிகழ்ச்சி சிங்கப்பூரில் நடப்பதுதான் சிறப்பு மிகவும் பொருத்தமானது என்பதை நான் வந்து மனமாற இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற சிறப்பு யாரும் அந்த சிறப்பை தாண்டி சிறப்பை அடைய முடியாது எல்லாருக்கு சிறப்புகள் இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசியவன் நான் என்கின்ற சிறப்பை எனக்கு கொடுத்ததற்காக திரு முரளி அவர்களுக்கு நான் இன்னும் கடன் கடன்பட்டிருக்கிறேன் எதற்குத்தான் கடன்படவில்லை அதனால ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த தொடக்க நிகழ்ச்சி களை கட்டியதற்கு மிக முக்கியமான காரணமாக இதில் பங்கு கொண்ட அந்த சின்னஞ்சிறு சிறுவர்களை சின்னஞ்சிறு குழந்தைகளைத்தான் நான் சுட்டிக்காட்டி அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன் அவர்கள் பாரதியை தொடர்ந்து படிக்க வேண்டும் பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் பராசக்தி எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன் வாழ்க பாரதி நாமம் வளர்க தமிழ் வணக்கம்